யூதித்து ஒன்றாம் அதிகாரம். யூதர்களுக்கு நேரிட்ட பேரிடர். நெபுக்கத்நேசரும் அற்பகசாதும். ஒரு காலத்தில் நெபுக்கத்நேசர் மன்னன் நினிவே மாநகரில் அசிரியர்களை ஆண்டு வந்தான். அப்பொழுது எக்பதனாவில் அற்பகசாது அரசன் மேதியர் மீது ஆட்சி செலுத்தி வந்தான். அற்பகசாது எக்பதனாவை சுற்றிலும் மூன்று முழ பருமனும் ஆறு முழ நீளமுமான செதுக்கிய கற்களை கொண்டு 70 முழ உயரமும் 50 முழ அகலமும் உடைய மதில்களை எழுப்பினான். அதன் வாயில்கள் மேல் 100 முழ உயரம் கொண்ட காவல் மாடங்களை கட்டினான். அவற்றின் அடித்தளங்களை 60 முழ அகலத்தில் அமைத்தான். தன்னுடைய வலிமிகு படைகள் புறப்பட்டு செல்வதற்கும் காலாள்படை அணிவகுத்து செல்வதற்கும் வசதியாக 70 முழ உயரமும் 40 முழ அகலமும் கொண்ட வாயில்களை கட்டினான். நெபுக்கத்நேசர் மன்னன் தனது ஆட்சியின் 12 ஆண்டில் ராகாபு நகர எல்லையில் இருந்த பரந்த சமவெளியில் அற்பகசாது அரசனுக்கு எதிராக போர் தொடுத்தான். மலைவாழ் மக்கள் யூப்ரதீசு, தீக்ரிசு, உதஸ்பு ஆகிய ஆறுகள் அருகே வாழ்ந்தோர், சமவெளியில் வாழ்ந்த ஏலாமியரின் அரசன் அரியோக்கு ஆகிய அனைவரும் நெபுக்கத்நேசருடன் சேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு பல மக்களினங்கள் கெலயுது மக்களின் படைகளோடு சேர்ந்து கொண்டன. பின்னர் அசிரிய மன்னன் நெபுக்கத்நேசர் பாரசீகத்தில் வாழ்ந்தோர் அனைவருக்கும் சிலிசியா, தமஸ்கு, லெபனோன், எதிர் லெபனோன் ஆகிய மேற்கு நாடுகளில் வாழ்ந்தோர் யாவருக்கும், கடற்கரை வாழ் மக்கள் எல்லாருக்கும், கர்மேல், கிலேயாது, வடகலிலேயா, எஸ்திரலோன், பெரும் சமவெளியெங்கும் வாழ்ந்த மக்களினத்தார் எல்லாருக்கும், சமாரியாவிலும் அதன் நகர்களிலும் வாழ்ந்தோர் அனைவருக்கும், யோர்தானுக்கு மேற்கே எருசலேம், பாத்தேன், கிலுசு, காதேசு, எகிப்தின் எல்லையில் இருந்த ஓடைவரை வாழ்ந்தோருக்கும், தபினா, ராம்சேசு, கோசின் பகுதிகளின் மக்கள் எல்லாருக்கும், தானி, மெம்பிசுக்கு அப்பால் எத்தியோப்பியாவின் எல்லை வரை எகிப்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் தூது அனுப்பினான். ஆனால் இந்த நாடுகளில் வாழ்ந்தோர் யாருமே அசிரிய மன்னன் நெபுக்கத்நேசரின் சொல்லை பொருட்படுத்தவில்லை, அவனோடு சேர்ந்து போரிட முன்வரவில்லை, அவனுக்கு அவர்கள் அஞ்சவும் இல்லை. ஆனால் அவனை யாரோ ஒரு மனிதனாகவே கருதினார்கள். அவனுடைய தூதர்களையும் இழிவுபடுத்தி வெறும் கையராய் திருப்பி அனுப்பினார்கள். ஆகவே இந்நாடுகள் அனைத்தின் மீதும் நெபுக்கத்நேசர் கடும் சினம் கொண்டான். சிலிசியா, தமஸ்கு, சிரியா ஆகிய நாடுகள் அனைத்தையும் பழிவாங்கி மோவாபியர், அம்மோனியர், யூதேயர், எகிப்தியர் ஆகிய அனைவரையும் வாளுக்கு இரையாக்கப் போவதாக தன் அரியணை மீதும் அரசு மீதும் ஆணையிட்டான். இவ்வாறு மத்திய தரைக்கடல் முதல் பாரசீக வளைகுடா வரையிலும் வாழ்ந்த எல்லாரையும் அழிக்க கட்டளையிட்டான். நெபுக்கத்நேசர் தனது ஆட்சியின் 17 ஆண்டில் தன் படைகளை அற்பகசாது அரசனுக்கு எதிராக ஒன்று திரட்டினான். அவனோடு போரிட்டு வெற்றி பெற்று அவனுடைய காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அனைத்தையும் முறியடித்தான். அவனுடைய நகர்களை கைப்பற்றிய பின் எக்பதனாவை வந்தடைந்தான். அதன் காவல் மாடங்களை கைப்பற்றி கடை வீதிகளில் புகுந்து கொள்ளையடித்து அதன் எழிலை சீர்குலைத்தான். மேலும் அவன் ராகாபு மலைப்பகுதியில் அற்பகசாதை பிடித்து தன் ஈட்டியால் குத்தி கொன்று அவனை முற்றிலும் அழித்தொழித்தான். பின்னர் தன்னோடு சேர்ந்து போரிட்ட மாபெரும் திரளான படை வீரர்களோடு நினிவேக்கு திரும்பி வந்தான். அங்கு அவனும் அவனுடைய படை வீரர்களும் 120 நாள் விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள்.